வணக்கம். மீடியா சபை நிகழ்வு செய்திகள் வாசிப்பது ஷரீம்ல சிதி. குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் மாபெரும் விழா குவைத்தில் கேடிஐசி அமைப்பின் சார்பில் இன்று 1/12/2017 வெள்ளி மாலை 6 மணி அளவில் ரவுதா ஜமியத்து இஸ்லாமிய அரங்கில் வைத்து மாபெரும் மாநபியின் மீலாது நபி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் தாயகத்திலிருந்து வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில தலைவர் மார்க்க அறிஞர் பி ஏ காஜா முஹைதீன் பாகவி அவர்களும், சதகுல்லா பாகவி அவர்களும் மற்றும் பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. 2018 புதிய கேலண்டர் திருக்குரான் தர்ஜுமா வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை கேடிஐசி நிர்வாகத்தினால் ஹஜ்ரத் கலீல் பாகவி மீரா ஷா சிறப்பாக செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். மீடியா சபை நிகழ்வு செய்திகள் வாசிப்பது ஷரீம்ல சிதி. தமிழோசையின் கிறிஸ்துமஸ் விழா குவைத்தில் குவைத் தமிழோசை கவிஞர் மன்றம் சார்பாக இன்று 1/12/2017 வெள்ளிக்காலை 10 மணி அளவில் பாகில் பகுதியில் உள்ள கேலக்ஷி ஹாலில் வைத்து 140வது கூட்டத்தை நடத்தினார். இந்த நிகழ்வுக்கு சத்தியம் தலைமையேற்றார். நிகழ்வின் முக்கிய அம்சமாக கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்பட்டது. நிகழ்வில் ராபர்ட் ஜோஸ்மின், மேரி மற்றும் சுல்தான், வீட்டு கட்டி மஸ்தான், அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். வணக்கம். மீடியா சபை நிகழ்வு செய்திகள் வாசிப்பது ஷரீம்ல சிதி. வைகோ பாசறை சிறப்பு கூட்டம் குவைத்தில் தமிழர் மறுமலர்ச்சி பேரவை மதிமுக பாசறையின் சிறப்பு கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் பின்னனூர் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் 30/11/2017 வியாழன் அன்று இரவு 7:30 பாலிவுட் உணவகத்தில் நடந்தது. பொறியாளர் மாணிக்க வாசகம் முன்னிலை வகித்தா மூத்த உறுப்பினர் அசர் முகமது வரவேற்று பேசினார். கூட்டத்தில் குவைத் மண்டலத்திற்கு புதிய நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டது. குவைத் தமிழர் மறுமலர்ச்சி பேரவை வைகோ பாசறையினுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக மிருகாப் நகரில் பாலிவுட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற 2018 புதிய நிர்வாகிகள் பரிசீலனையும் நம்முடைய பேரவையுடைய பணிகள் உடைய துரிதப்படுத்தலுடைய சம்பந்தமாகவும் கழகத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர் படிவம் அந்த உறுப்பினர் படிவம் அனைவருக்கும் இன்று ஒரு 15 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் புதிய உறுப்பினர்களை சேர்க்குதல் கழகத்தினுடைய வார ஈடான சங்குலி சந்தா அதற்கான பணிகளை தொடங்குதல் மாதந்தோறும் பேரவையினுடைய செயற்குழு கூட்டங்கள் நடத்துதல் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் இப்போது முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய தோழர்கள் சார்பாக மிக்க நன்றி.